தவம் செய்கிறத விட ரொம்ப மிக கடினமான விஷயம் ஒன்று இருக்குது. சித்த பண்ணுறோம், ஜபிக்கிறோம், இதெல்லாம் விட கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு. அது எதுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது கிடையாது. அதுதான் ஆசிரமம் நடத்துறது, ஆலயம் நடத்துறது, நிலையம் நடத்துறது. இதெல்லாம் தவம் செய்கிறத விட கடினமான வேலைகள். நீங்கள் தனித்து தவம் பண்ணனா காட்டில் போய் தவம் பண்ணிடலாம். மலைகளில் போய், ஏதாவது ஒரு குகைகளில் போய், யாரையுமே நாடாமல் தனித்து ஒதுங்கி தவம் பண்ணிடலாம். அது எளிமை, மிகவும் சுலபமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு 100 பேரை ஒருங்கிணைத்து, ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து அவர்களை வரவைத்து வந்து ஒரு நிலையம் நடத்துறதும் சரி, ஆசிரமம் நடத்துறதும் சரி, மிகவும் சிரமமான விஷயம். அப்படி அப்படி கஷ்டமான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வந்து வேணும். அது சாதாரணமாக வராது. அது அந்த எண்ணத்தை சாமி கொடுத்தால் ஒழிய நமக்கு வர்றது மிகவும் கடினம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நமது ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் அவர்களே, நாம் வந்து இந்த புல்களை வைத்தே ஆசிரமத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்போ? ஆதியில் அவர் இருந்த நாட்களில். என்ன சாமி, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஆசிரமம்ன்றீங்க அப்படின்னு. ஏன்டா இந்தா என் கூட பாரு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபுல்லாக கட்டியில் தரையில் முளைச்சிருந்தா புட்களை வந்து காட்டுறாரு. பாரு, இங்கே பூரா என் கூட இருக்காங்க. அப்போ என்ன நினைக்கிறார் அவர்? அது கூட உயிரோடு இருக்காது, உயிரோடு இருக்கு, உயிர்த்தன்மையில் இருந்து என்னோட அதுவும் வாசி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஒருத்தராக ஆரம்பித்த ஆசிரமம், அதை படிப்படியாக எப்படி வளர்ச்சிக்கு கொண்டு வர்றாரு. ஒவ்வொருத்தராக வித்தையை பற்றி சொல்லி பேசி யார் தேடி வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வர்றாரு. ஆனால் சாமி என்ன செஞ்சார் தெரியுமா? யாரும் ஏதாவது கொடுத்தா வாங்க மாட்டார். நம்ம ஒரு நன்கொடை எழுதணும், சாமி இதை ஆசிரமத்துக்கு வச்சுக்கோங்க, எதுக்கு வேண்டாம், எனக்கு கைகால் நல்லா இருக்குது, நான் உழைச்சி பார்த்துக்கிறேன், உனக்கு நான் வித்தையை தரேன், நீ வந்து உன்னையே பார்த்துக்கோ, நான் என்னையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்து சாமி சொல்லியிருக்கார். அப்படி சொன்ன ஞானபிதா பக்கத்தில், நம்ம ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு வயதான ஒரு அம்மா வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா அப்பளம் வந்து விற்கிறது, தேய்ச்சி அப்பளம் போடுறது, இதுதான் வேலை அவங்களுக்கு. அப்போ அவங்க வந்து என்ன, நீயா இருக்க, நான் கொஞ்சம் சாப்பாடு தரேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சாப்பாடு தந்தேன்னா நான் சும்மாலாம் வாங்கி சாப்பிட மாட்டேன், ஏதாவது வேலை கூட நான் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றேன், அப்போ என்னட்ட என்ன வேலை இருக்குது, நானே வீடு வீடாக போய் அப்பளம் விற்கிறேன் அப்படின்னும். சரி கொண்டா நானும் விற்கிறேன்னு சொல்லி இவர் கொஞ்சம் அப்பளத்தை எடுத்துகிட்டு இவர் ஒரு பக்கம் விற்க, அந்த அம்மா ஒரு பக்கம் விற்க, விற்றது போக கொண்டு வந்து காசு அந்த அம்மாட்ட கொடுக்க, அப்புறம் அந்த அம்மா கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு, அப்புறம் அந்த வர்ற காசில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்படி தான் ஆசிரமத்தை வந்து நடத்தியிருக்காரு. ஆனால் உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், ஞானபிதா எல்லாத்துலேயும் வல்லமையானவர், அவரையும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன தான் வல்லமை நம்மள்கிட்ட இருந்தாலும், எவ்வளோ பெரிய வல்லமை நம்மள்கிட்ட இருந்தாலும், இந்த உடல் உழைத்து சம்பாதித்து சாப்பிட்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான், வந்தது தான் அது. அதனால் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம சோம்பேறித்தனமாக இருந்து ஒரு வேலையை செஞ்சு சாதிப்போம் அப்படின்னு நினச்சாலே அதில் நம்ம வந்து முட்டாள்தனமாக யோசிக்கிறோம்னு அர்த்தம். அதனால் இந்த உடம்பு இருக்கிற வரையும் நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆசிரமத்தில் பார்க்குறீங்க, யாராவது சும்மா இருக்காங்களா? நம்மளை விட அதிக நேரம் ஜபிக்கிறவங்க அவங்க, நம்மளை விட அதிகப்படியான நேரம் ஜபிக்கிறவங்க அவங்க, நம்மளை விட இங்கே காலையில் வெள்ளனே எழுந்திரு, நம்மளாவது 3:30 எழுந்திருப்போம், அவங்க 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபத்த ஆரம்பிப்பாங்க மதியம், அப்புறம் சாயந்தரம், அப்புறம் நைட்டு, இப்படி ஜெபிக்கிறவங்க அவங்க சும்மா இருக்காங்களா? ஜெபம் முடித்தது போக அவங்களுக்கான வேலை என்னவோ சாமி அப்படின்னா 250 சட்டத்தில் அது ரொம்ப முக்கியமாக வலியுறுத்துறாரு. ஜெபம் செய்து விட்டு யாரும் சும்மா இருக்கக்கூடாது, தூங்கிடக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்யணும். நமக்கு குறித்த வேலை, ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் கொடுத்து இந்த ஆசிரமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வந்தார். அது மாதிரி இன்னைக்கு
கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னதாக தீட்சை பெற்றவர் தான் சூரியன் அவர். 10 வருடங்கள் ஆச்சு அவருக்கு தீட்சை பெற்று வாங்கி, 2008 வாங்கினார், இன்னைக்கு 2018 10 வருடம் ஆயிடுச்சு வச்சுக்கோ. அவர் வாங்கும்போது அவரோட சேர்ந்து 12 பேர் வாங்கினாங்க. அன்றைய அளவில் 12 பேர் வந்து வித்தை வாங்கினாங்க. அதில் எல்லாரும் அங்கங்கே வித்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய வளர்ச்சி என்னன்னா, வித்தையிலையும் சரி புறத்துலையும் சரி வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, நம்ம வித்தை பண்ணுறதுல உள்முகமாகவும் வளர்ச்சி இருக்கணும், புறமுகமாகவும் புற விஷயங்கள்லையும் நமக்கான வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு உள்முகமான வளர்ச்சி இருக்குதோ அதற்கு ஈக்குவலாக, அதற்கு சமமான அளவு புற வளர்ச்சியும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதைத்தான் நான் வந்து அவர்கிட்ட வந்து பார்க்குறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி வித்தை வாங்கினவர் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்ச காலம் என்னோட இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் எங்களை வந்து நெறிப்படுத்தினது வந்து மனோன்மணி சிவன் ஐயான்னு சொல்லி சிவசெல்வம் அவர்கள் மதுரையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்களை நெறிப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அப்படி வந்தவர் இன்னைக்கு வந்து தனியாக ஒரு சுயமாக, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு நிலையம் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் வர்றதே பெரிய விஷயம், தைரியம். அதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். அது சாமியினுடைய ஆசீர்வாதம், அவருடைய பார்வை. அவர் அந்த எண்ணத்தை நமக்குள்ளே உள்ளே கொடுத்தா மட்டுமே அந்த எண்ணம் நமக்குள்ளே உதிக்கும். இல்லைன்னா நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அது ரொம்ப சிரமம். ஒரு ஆசிரமம் நடத்தினாலும் சரி, இதயம் நடத்தினும் சரி, ரொம்ப சிரமம். அதை வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதே பொழுது இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் மேலும் 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 நல்ல திருப்தியாகி நல்ல தலைத்து ஓங்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா சாமி வந்து 5 ஆசிரமம் அமைச்சு வச்சாங்க. கேரளாவில் 4, தமிழ்நாட்டில் 1 சொல்லி 5 ஆசிரமம் அமைச்சு வச்சாங்க. அது வந்து ஆசிரம வாசிகளுக்கு நம்ம அப்பப்போ போய் வரலாம். ஆனால் நமக்காக வந்து ஆலயங்களை தான் நிர்வகிச்சுனாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய ஆலயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டே இருக்காங்க. பல காரணங்கள், பல விஷயங்கள். பொருளாதாரம் ஒன்று, அந்த சட்டத்திட்ட ஒழுங்கு, சாமியினுடைய சட்டத்திட்ட ஒழுங்கு இல்லாமையில் அதுலேருந்து வெளில போகிறவங்க திரும்ப உள்ளே வரவங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களே ஆலயம் ஆரம்பித்தவங்களே நிறைய ஆலயம், மதுரையிலேருந்து நிறைய ஆலயம்லாம் மூடிட்டாங்க. அதெல்லாம் தகவல்லாம் வந்தது. ஆசிரமத்திலே கூப்பிட்டு சொன்னாங்க, நிறைய ஆலயம் மூடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஆசிரமத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஆலயம்னு யாரும் நிறுவ வேண்டாம், நிலையம்னு சொல்லி நிறுவிக்குங்க. ஒரு 5 வருஷம் நடவடிக்கையை பார்த்துட்டு நம்ம அதை ஆலய இதுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் தைரியமாக துணிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருந்து செயல்படணும். இப்போ வித்தை நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தனியாக நம்ம எங்கே வேணாலும் போய் பண்ணலாம். இந்த கூடி பண்ணுது, வித்தை வந்து கூட்டு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது அப்படின்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். அதை வாரத்தில் ஒரு நாள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லோரும் சேர்ந்து வித்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் கூடி சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதை ஏன் நம்ம சேர்ந்து நம்ம வந்து பண்ணுறோம், ஒருத்தராக இருந்து காலையில் நம்ம எழுந்து அதிகாலையில் 3 மணிக்கு ஜபம் பண்ணுறோம். ஜபம் பண்ணி இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவோம். அது இப்போ பல அர்த்தங்களில் நம்ம சொல்லும்போது பிரபஞ்ச சக்தி அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நம்ம ஒருத்தராக இருந்து நம்ம அதை ஜபம் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம மேலேருந்து ஈர்த்து எடுக்கிறோம். ஒரு ஆள் அதவே ஒரு 200 பேர் சேர்ந்து செய்யும்போது இந்த பிரபஞ்ச சக்தியானது ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அப்படியே குவியும் அந்த பிரபஞ்ச சக்தியானது. அப்போ அந்த ஆற்றல் வந்து எல்லாருக்கும் சம அளவில் போய் அவங்க உடம்பு பூரா இறங்கும். அதனால தான் இந்த கூட்டு ஜபம் வந்து ஆரம்பித்தது. கூட்டு ஜபம் வந்து வந்தது அதிகாலையில் பண்ணும்போது. எந்த நேரம் பண்ணாலும் அப்படி தான். இப்போ நீங்கள் மதியம் பண்ணாலும் சரி, சாயந்தரம் பண்ணாலும் சரி, அதிகாலையில் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு இறங்குறது எல்லாருக்கும் சம அளவாக இறங்கும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னதாக தான் அந்த சக்தி வந்து செயல்பாட்டில் இருக்கும். சூரியன் வந்துருச்சுன்னா அதனுடைய தன்மை வந்து அப்படியே மாறுபடும். ஏன்னா மின்காந்த அதிர்வலைகளால் தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். மின்காந்த அதிர்வலைகளால் தான் இயங்கிட்டு இருக்கோம். அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க, சூரியன் உதயமாவதற்கு முன்னதாக. ஏன் அப்படின்னா, சூரியன் உதயம் ஆயிருச்சு அப்படின்னா கிரகங்களுடைய சட்டத்திட்டங்கள் ஆரம்பிச்சிடும். 9 கிரகங்கள் சொல்கிறோம் இல்லையா, நவ கிரகங்கள், அதனுடைய சட்டத்திட்டங்கள் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி அந்த 9 கிரகங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, சூரியன்கிட்ட இருந்து தனக்கு தேவையான கதிர்வீச்சு அலைகளை வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவர் வெளியில் வந்தோடனே இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி நேரமே சரியில்லை எனக்கு, இன்றைக்கி சந்திராஷ்டமம், சார் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றோம்ல. இதெல்லாம் வித்தை வாங்கினவங்களுக்கு சொல்லலை, வித்தை வாங்காதவங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது இருக்குது. அது மாதிரி தான் நம்ம வித்தை வாங்கினவங்க கூட சூரிய உதயத்திற்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஜபமானது ரொம்ப முக்கியமானது. பிரம்ம முகூர்த்த ஜபம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒரே அதிர்வலைய சமமாக அப்படியே மேலிருந்து சமமாக நம்ம பூமிக்கு வந்து இங்கே வந்து கீழே வந்து அனுப்புது. அதை தான் வந்து நம்ம வந்து
கிரேஸ் பவர், ஓசோ சக்தி, இந்த மாதிரி பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அது 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 ஒருமித்த அந்த இதோட கிடைக்கிறதுனால தான் நமக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய ஜீவசக்தியானது ரொம்ப பிரகாசமா இருக்கும். நம்ம நீங்க பிரம்மமூர்த்தத்துல ஜெபம் பண்றதுக்கும் சாயந்தரம் ஜெபம் பண்றதுக்கும் மதியம் ஜெபம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. பிரம்மமூர்த்தத்துல ஜெபம் பண்ணி பழக்கம் இருந்தவங்களுக்கு அந்த அனுபவம் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஜீவசக்தியானது எவ்வளவு ஆனந்தமா அதை செய்யுது, எவ்வளவு ஆனந்தமா எடுத்துட்டு போகுது அப்படின்றது அந்த பயிற்சியில தொடர்ந்து இருந்தவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க மதியம் ஜெபம் பண்ணாலோ இல்ல சாயந்தரம் ஜெபம் பண்ணாலோ அந்த அளவுக்கு அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஒரு அது ஒரு பிராக்டிஸா தான் நம்ம எடுத்துக்கலாம். மதியமும் சாயந்தரமும் சாமி சொல்லியிருக்காங்க, நம்ம பண்ணிக்கிறோம். ரொம்ப அவர் வலியுறுத்துறது வந்து அதிகாலை ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஜீவனை முற்றிலும் முற்று முதலுமா உணர்த்தக்கூடிய ஒரு பொழுதுன்னு சொல்லலாம். அந்த பொழுது பிரம்ம முகூர்த்த பொழுதுன்னு சொல்லி சொல்லலாம். அதனால சித்தவித்தை இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து வித்தியார்த்திகளாக இருக்கிறனால வித்தையை பற்றி நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வாங்கும்போதே இதை எதுக்கு வாங்குறோம்னு தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கீங்க. தெரியாமலாம் யாரும் வாங்கிட்டு வரல. நம்ம இன்னதுக்காக தான் அதை வாங்குறோம், இதை செஞ்சு தான் நம்ம வந்து மேல்நிலைக்கு போகணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் இப்போ வாங்கி வச்சுட்டு அப்படியே சும்மா இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதில் நீங்கள் எந்த பொருளுமே இப்போ இந்த ஆப்பிள் அண்ணா ஆப்பிள் கையில் வச்சுருக்காரு, இந்த ஆப்பிள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அது அழியும், அப்படியே காற்று போய் சூம்பி இதாகி அழிகிறோம் இந்த ஆப்பிள். இப்போது அது மாதிரி நம்ம வித்தையை வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வித்தை நல்லா இருக்கும், வித்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவும். ஏன்னா அது அழிவில்லாத பொருள். ஆனால் நம்ம என்ன ஆகிடுவோம், பண்ணலைன்னா கெட்டு நம்ம புழுத்து போயிடுவோம். அதனால் அதுதான் பொருளுக்கும் இந்த வித்தைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதுதான். சுத்தமான பொருளை வாங்கி நம்ம வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்தலாம், அது அது வாட்டுக்கு இருக்கும், ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இதுதான் வித்தியாசம். அதனால் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சு தான் இந்த சித்தவித்தைக்குள்ளே வந்தீங்க. மேல்நிலைக்கு போகணும், மோட்சத்தை அடையணும், முக்தி கிடைக்கணும், ஜீவ ஐக்கியம் அடையணும், அந்த ஜீவன் எங்கே போய் ஒடுங்குது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வாங்கும்போது இருக்கக்கூடிய ஆர்வம் தொடர்ந்து அடுத்த அடுத்த பயிற்சி நிலையெல்லாம் நமக்கு வருதா அப்படின்றத நம்மளை நாமே என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்பப்போ அந்த எண்ணம் வரல அப்படின்னா டக்குன்னு என்ன செய்யணும், இந்த மாதிரி அபியாச நிலையங்களுக்கு போகணும். அதுக்கு தான் இது. அந்த எண்ணம் வரலை, ஏன்னா வாங்கும்போது ஒரு வேகமாக இருந்தோம், டக்குன்னு குறையுது, ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அபியாச நிலையங்களுக்கு போய் அவங்களோட ஒன்று சேர்ந்து திரும்ப அந்த ஜப இதை வந்து வேகப்படுத்தும் போது திரும்ப அந்த பலசு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த தொடர்பு விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆலயங்களை வந்து சாமி வந்து நிர்வகிச்சு. சரி, இல்லைன்னா அவன் மறந்துடுவான். ஏன்னா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இல்லைன்னா அவ்வளோதான், இப்போ இங்கே வந்திருக்கீங்க, ஒரு டைம் சொல்லிட்டு வந்திருப்பீங்க வீட்டில், இத்தனை மணிக்குள்ள நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணமும் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் வந்து நம்ம இதை செய்கிறதுக்கும் சரி அடுத்த நிலைக்கும் சரி ஒருத்தருடைய துணை இல்லாமல் கைடு இல்லாமல் அவங்களுடைய அட்வைஸ் இல்லாமல் போக முடியாது. வித்தை வாங்கிட்டா நிலையை அடைஞ்சிடலாம்ன்றதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் சாமி நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு, நீ இதை பண்ணிக்கிட்டே வா, உன்னை நான் ஜீவாயிக்கப்படுத்திடுறேன். அதெல்லாம் பரிசு, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் சரிதான், நீ வாட்டு பண்ணிகிட்டே இருந்த அந்த நாள் வரும்போது உனக்கு ஜீவாயிக்கியம் பண்ணிடுறேன் அப்படின்னு. அது பெரிய விஷயம் இல்லை. என்னானே தெரியாமல் ஜீவசமாதி ஆகிறது பெரிய விஷயம் அல்ல. அது என்னான்னு தெரிஞ்சு அந்த ஆனந்தத்தை நம்ம இருக்கும்போதே, கைகால் அசையும் போதே, நடக்கும்போதே, பேசும்போதே அதை அனுபவிக்கணும். நம்ம அதை தெரிஞ்சுக்கிறனும், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஜீவசமாதிக்கு போகணும். சும்மா நம்ம வாட்டுக்கு பயிற்சி பண்ணிட்டு ஏதோ ஒரு நாளையில் ஜீவசமாதி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்னன்னே தெரியாது முதல். அது அது வந்து சாமி கொடுக்குறது. அது ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது சாமி கொடுக்குறது. அந்த ஐக்கிய நிலை, ஜீவன் எங்கே போய் ஒடுங்குது அப்படின்ற அந்த தன்மையெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு அன்னைக்கு சாமி வந்து உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. அப்போ மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்போ உங்களால் வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த டயத்தை குறிச்சிட்டார் சாமி, இதோட உங்களுக்கு வந்து ஐக்கியப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி குறிச்சிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் போய் ஜீவன் ஐக்கியமாயிடும். ஆனால் அதற்கு முன்னதாகவே நீங்கள் அதை தெரிஞ்சு ஆனந்தத்தோடு ஜீவ ஐக்கியமாகணும். ஜீவ சமாதி ஆகிறது ஆனந்தத்தோடு ஆகணும். அதுதான் எப்போவுமே ஜீவனோடு இருக்கக்கூடிய ஜீவ சமாதி. அந்த நிலையில் இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து ஆகக்கூடியது தான் அந்த அந்த பொருள் அறிஞ்சு ஆகக்கூடியது தான் ஜீவ சமாதி. மற்றது எல்லாமே சாமி நமக்கு கொடுக்குறது தான். நல்லா இருக்கும். நீ யார் ஜீவசமாதி ஆனாலும் பார்த்தீங்கன்னா மறுநாள் வரையும் நல்லா தான் இருக்கும். ரெண்டு நாள் வெளியில் வச்சாலும் ஒன்றாகாது, அது அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஜீவன் போய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. அதை வந்து நம்ம வித்தை வாங்காதவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து பேசலாம். ஆனால் அனுபவமாக நம்ம பார்க்கும்போது அதை நம்ம அனுபவித்து ஆனந்தப்பட்டு அறிஞ்சு இருந்து தான் நம்ம வந்து ஆகணும். அதுதான் விஷயம். ஏன்னா இப்போ சாமி வந்து சாமிக்கு இல்லாத வல்லமையா, அவர் நினச்சிருந்தா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மாற்றிருக்கலாம் இல்லையா? அவர் நினச்சிருந்தா எவ்வளோ பேர், அவர் சொல்கிறாரு நான் கோடான கோடி பேருக்கு வித்தை கொடுத்துருக்கேன்டா,
அங்கங்க அப்படியே தூவி விட்டுருக்கேன், அப்பப்ப முளைச்சு வந்துகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. ஆனா அவர் சொன்னது உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான். பிரான்ஸ்ல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க, கனடால இருக்காங்க, ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரில ஃபுல்லாவே வித்தியார்த்திகள் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு சமீபத்துலதான் தெரியும் வந்து வித்தியார்த்திகள் வந்து ஃபுல்லாவே வந்து வெளிநாடுகள்லேருந்து இருக்காங்க. இது எப்படி அங்கே போச்சு, என்ன நடந்துச்சு, நமக்கு ஒன்றுமே தெரியல. சாமி சொல்கிறாருன்னா எங்கே அப்புறம் அப்படியே தூ காற்றுல தூங்கின மாதிரி தூவி விட்டுருக்கேன்றார். அது மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்படி செஞ்சவர் ஏன் சடனாக எல்லாரையும் மாற்றலை, இப்படி தூவி விட்டவர் சடனாக ஏன் எல்லாரையும் மாற்றலை அப்படி நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். சடனாக ஏன் எல்லாரையும் மாற்றலை, அப்படி மாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி ஐயப்பாடு வந்து வரதான் செய்யும். எல்லாருமே கேட்டிருக்காங்க, அது என்கிட்ட நிறைய பேரே கேட்டாங்க, ஏன் சாமி சகல வல்லமையும் கொண்டவர் தானே, சகல வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு, அவர் ஏன் அவர் நினைச்சா எல்லாத்தையும் மாற்றிட்டு வித்தியார்த்தியாக மாற்றிட்டு தான்டா வித்தை எல்லாரும் மோச்சம் அடைஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. ஆனால் அவர் சொல்லலை, ஏன்னா 18 சித்தர்கள் சட்டத்தின் பிரகாரம் நியமித்து நம்ம சிவானந்த பரமஹம்சர் வந்ததன் காரணம் அதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க 18 பேர் நியமித்து கலியுகம் பிரளய காலம் நெருங்க போது அதுக்குள்ளே போய் இந்த விதைகளை வந்து விதைச்சி விட்டுட்டு வந்துட்டோம். அதன் பிறகு அவங்க தொன்று தொட்டு அப்படியே பிடிச்சி வந்து இந்த பிரளயம் வந்து கிரகம் மாறி அடுத்த சூழலுக்கு எல்லாம் தயாராகிடும் அப்படின்றது அவங்களுடைய இது. அதனால தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. அவங்க சித்தர்கள் வந்து எவ்வளோ சித்தர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஏன்னா இப்போ அந்த ஊரை சுற்றி நிறைய சித்தர்கள்லாம் இருப்பாங்க, இந்த கணக்கம்பட்டி இந்த கல்லுக்கட்டி இந்த மாதிரி இந்த பரஞ்சோதி பாபா இது மாதிரி நிறைய சித்தர்கள்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வேறு யாருமே கிடையாது, இந்த 18 பேரில் ரீசைக்கிளிங் ஆகி வந்துகிட்டே இருக்கவங்க தான். அவங்க 18 பேர் தான் திரும்ப 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 வந்துகிட்டே இருப்பாங்க. இதில் சாமி மட்டும்தான் நான் திரும்ப வந்து வரமாட்டேன், மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர் சாமி, அது நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவர் வந்து ஜெகத் ஜோதின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அவர் வந்து ஜெகத் ஜோதின்னு சொல்கிறோம்னா, நான் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்தேன், எப்போவுமே இருக்கேன், எப்போவுமே இருப்பேன், அவர் தான் ஞானப்பிதா, இவர் ஒன்றுமே கிடையாது, நான் எப்போவுமே இருக்கிறவன், அதனால் எனக்கு எப்போவுமே அழிவு கிடையாது, நான் எல்லா இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை நீங்கள் பயிற்சியின் மூலயமா நீங்கள் அப்போ வந்து 18 பேரும் மாறி 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 தான் இந்த சித்தர்கள் வடிவங்கள் எடுத்து 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 அவங்க கருவில் போய் தடிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா ஒரு உடம்பை எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு எந்த உடம்பு தேவையோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது, சரி பார்ப்பாங்க இப்போ யார் உடம்பு நமக்கு தேவை, இந்த மாதிரி சின்ன பையன் இருக்கான் தெரியுமே உடம்பு எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான். அவனுக்கு ஒரு நோய் வரும், அவன் முடியாமல் படுப்பான், சாகர நிலைமைக்கு போவான், அந்த நேரத்தில் நம்ம சொல்லுவான் கிட்டத்தட்ட செத்தான்னு நினச்சான் ஆனால் பொழைச்சிட்டான். அந்த 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 நொடி பொழுதுல அந்த ஆன்மா அங்கே மாறி இருக்கும். யாராவது ஒரு பெரியவங்களுடைய ஆன்மா அந்த உடம்புக்குள்ளே வந்து அதுதான் பெரிய மகானாக வருது. அந்த நிகழ்வு தான் நம்ம சாமிக்கு நடந்தது. இது அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே வருது. அதனால் அந்த வித்தை வந்து நமக்கு கிடைச்சதுன்றது அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பூர்வ ஜென்ம புண்ணியம்னா நீங்கள் மனிதராக பிறந்தப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஏழு பிறப்பு அப்படின்னு சொல்லி, ஏழு பிறவி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நிறைய பிறவி இருக்குது. 84 லட்சம் ஜீவராசிகளில் இந்த மனித பிறவி மட்டும்தான் கடைசி பிறவி. ஏன் மனித பிறவி மட்டும் கடைசி பிறவி, நீ சகலமும் பிறந்து வந்து மனுஷனாக பிறந்து அதில் தான் முக்தியை அடைய முடியும். அதுக்கு முன்னாடி நீ நாயா பிறந்திருப்ப, நரியா பிறந்திருப்ப, கழுதியா பிறந்திருப்ப, எறும்பா பிறந்திருப்ப, புழுவா பிறந்திருப்ப, என்னவா வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனா அது எதுவுமே முக்திக்கான பிறவி அல்ல. இது மட்டும்தான் முக்திக்கான பிறவி, மனிதன் மட்டும்தான் முக்திக்கான பிறவி. ஏன் மனிதன் மட்டும் முக்திக்கான பிறவி, ஏன்னா இவன்ட்ட மட்டும்தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்கு, மற்றவர்களுக்கு மனம்ன்ற கருவி கிடையாது. ஏன்னா அது சிந்திக்காது, பேசாது, இந்த மாதிரி தன்மைகள்லாம் அது கிடையாது. ஆனா நமக்கு சிந்திக்க தெரியும், பேச தெரியும், யோசிக்க தெரியும், சேர்த்து வைக்க தெரியும், மற்றவங்களை கெடுக்க தெரியும், அடிக்க தெரியும், பிடிக்க தெரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும். அது பூராமே மனதின் மூலயமா நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் தவத்திற்கும் இந்த மனம் இல்லைன்னா நம்ம ஞானத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நம்மளை ஞானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதே இந்த மனசு தான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மனசு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது, அந்த மனசை தான் நம்ம இல்லாமல் பண்ணணும். அது இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் இந்த வித்தைக்குள்ளே வந்தது காரணமும் மனசு தான், இந்த வித்தையால் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகிறது காரணமும் மனசு தான். இருந்தும் இல்லாமல் இருக்கணும், மனசு இருந்தும் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம தியானம் பண்ணுறோம்ல, ஜபம் பண்ணுறோம்ல, அது வேறு ஒன்றும் கிடையாது. உயிரோடு இருக்கும்போதே இறக்க பழகுதல் தான், அதான் நிஷ்டையில் வந்து நம்ம 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருக்கோம். அந்த 5, 10, 10, 15, 20 நிமிஷம் ஒரு மணி நேரம் இப்படியே நிஷ்டையில் மாறிக்கிட்டே போகணும். அது என்னென்னா இருக்கும்போதே இறக்க பழகுதல், அதான் தூங்கி தூங்க அமைஞ்சிடுவாங்க. இருக்கும்போதே இறக்க பழகுதல், அது பழகிட்டோம்னா பிரவா நிலையை அடைஞ்சிடலாம். அதை பழகிட்டோம் அப்படின்னா பிரவா நிலையை அடைஞ்சிடலாம்.
ஜீவன் என்ன செய்யுது, எங்க இருக்கு, ஒரு பொருள் வந்து இருந்த எங்க, எந்த ஒரு பொருள் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை சேர்த்துட்டோம்னா அது மாற்றுத்தன்மைக்கு போகுமா? போகாது. அந்த இடத்துல சேர்க்கலைன்னா அது வேற ஒரு வடிவம் எடுக்கும், அதுதான் மறுபிறவி. அது திரும்ப தன்னுடைய இடத்த போய் சரியா சேர்றதுக்காக அந்த ஜீவன் மறுபடியும் இன்னொரு உடம்பு கருவுல புகுந்து இன்னொரு பிறப்பா வந்துகிட்டே இருக்கு. நமக்கு முற்பிறப்பின் பிறப்பினுடைய ஞாபகம் இல்லை, அந்த அறிவு நமக்கு கிடையாது. அதனாலதான் திரும்ப திரும்ப உழண்டுகிட்டே இருக்கும். அந்த அறிவும் ஞாபகமும் நமக்கு இருந்தா இவ்வளவு கஷ்டப்படவே மாட்டோம். என்னன்னா அப்ப என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கணிச்சு இப்ப உள்ளதை சரி பண்ணிக்கிட்டு ஈஸியாவே வாழ்ந்துகிட்டே போவோம். அந்த ஞாபக சக்தி நமக்கு கிடையாது, அந்த அறிவு தன்மை நமக்கு கிடையாது. அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப போய் அந்த மாய உலோகத்துக்குள்ள போய் சிக்குண்டு அழுது குழம்பு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால சித்த வித்தை வந்து இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு வித்தை தான் அது. ஏன்னா அது பேசுறதுக்குரிய வித்தையே கிடையாது, செய்யறதுக்குரிய வித்தை மட்டும்தான். இப்போ பேசுறதுன்றது நம்ம சாமியை பத்தி பேசுறது, அவர் ஏன் கொடுத்தாரு கொண்டு வந்தாருன்றத பத்தி மட்டும்தான் நம்மளால பேச முடியுமே தவிர, வித்தை வந்து முழுவதுமாகவே செய்வதற்கான ஒரு வித்தை தான் அது. நீங்கள் அதை செய்ய செய்ய தான் அது உங்களோட பேசும். நீங்கள் செய்யலை, நீங்கள் வாட்டு வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னா வித்தை இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டேங்க, இதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் 50 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, இப்போ அவர் அவங்களுடைய தாப்பினார்னா 75 வயசில் தான் வித்தையை வாங்கினார். 75 வயசில் வித்தை வாங்கி 3 மாதம் ப்ராக்டிஸு, 3 நாளில் சொல்லிட்டு சமாதி ஆகிட்டார். அப்போ 30 வருஷமாக ஜெபம் பண்ணவனுக்கும் 3 மாதமாக ஜெபம் பண்ணவனுக்கும் என்ன வித்தியாசம்? யோசனை வருமா வராதா? 30 வருஷமாக ஜெபம் பண்ணோம், அவர் 3 மாதமாக தான் ஜெபம் பண்ணார். 75 வயசில் குறிப்பறிந்து ஜெபித்தல், அவர் கரெக்டாக பிடிச்சார், சொல்லி கொடுத்ததை கரெக்டாக பிடிச்சார், வேற வேலை இல்லை, எல்லா வேலையும் முடித்தார். அதனால் இருந்தார், 3 நேரம் ஜெபம் பண்ணார். 3 மாதத்தில் சரியான அந்த ஜீவன் எங்கே போய் ஒடுங்குதோ அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச உடனே சொல்லிட்டார், உங்களுக்கு இந்த பொருள் எங்கே போய் வைக்கிறோம் தெரிஞ்சால் தான் உங்களால் வாயை திறந்து சொல்ல முடியும், நான் இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிடம் வந்து நான் சமாதியாக போகிறேன் உங்களால் சொல்ல முடியும். இந்த பொருளை கொண்டு போய் வைக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களால் சொல்லவே முடியாது, சாமியாக பார்த்தா உங்களை ஜீவ சமாதி ஆக்கி விடுவார். இதுதான் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது, இதுதான் உண்மையும் கூட, உங்களால் சொல்ல முடியாது. அதுதான் திருநெல்வேலியில் ஒருத்தர் இருந்தார். இப்போ அவர் சாப்பாடு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகும், வித்யார்த்தி தான், சாப்பாடு சாப்பிடல, தானாக சாப்பாடு அப்படியே குறைஞ்சிருச்சு. 1/4 டம்ளர் வந்து ஜூஸ் மட்டும் குடிப்பார் காலையில், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு வயசு வந்து 70 வயசு, அவர் மாதிரி நடக்க முடியாது, ஓட முடியாது, அப்படி சரு சருன்னு காற்றுல போயிட்டு வர மாதிரி அப்படி போயிட்டு வருவார். இப்படி சமாதியாக போகிறார். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சாமியினுடைய அந்த உத்தரவுக்காக, அந்த தேதிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் என்ன அதிசயம்னா, அவர் வித்தை வாங்கிட்டு மறுபடியும் வேற ஒரு வழிமுறையை தேடி அதில் போயிட்டார். அதில் போய் அதில் கொஞ்ச நாள் இருந்துட்டு சரி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி திரும்ப இதிலே வந்துட்டார். இந்த இதில் நம்ம சித்த வித்தையிலே வந்துட்டார். அந்த இதில் வந்து வித்தையும் பண்ணலை, சும்மாவே இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்திருக்காரு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஸ்லேயே இருந்திருக்காரு. இருந்தவர் திரும்ப அவருக்கா திரும்ப தன்னுணர்வு தானாக வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஒரு 3 மாதம் விடாமல் ஜெபிச்சுட்டே இருந்திருக்கார். அந்த ஜெபிச்சதன் பலன் என்ன ஆகி போச்சுன்னா, அவருக்கு அந்த சுவாச கதியானது உட்கதி, சாமி சொல்லுவார்ல ஊத்தவ கதின்னு சொல்லி சொல்லுவார், உட்கதியாகி உள்ளே போய் எங்கே அது போய் ஒடுங்குதோ அந்த இடத்த அவர் காட்டி கொடுத்துருச்சு. அது மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு, ஜீவன் மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எப்போ ஜீவன் கீழே வராமல் இருக்கோ அப்போ நமக்கு பசி இல்லாமல் போயிடும். ஜீவன் கீழே வந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு பசி வந்துக்கிட்டே இருக்கும், புரியுதா உங்களுக்கு? எப்போல்லாம் ஜீவன் கீழே வந்து, இப்போல்லாம் நமக்குலாம் ஜீவன் கீழே வந்துட்டு தான் இருக்கு, அதனால தான் அந்த டயத்துக்கு பசிக்குது, சாப்பாடை தேடுறோம், ஓடுறோம், எல்லாம் செய்கிறோம். நம்ம பயிற்சியில் ஜீவன் மேலே போய் அதனுடைய சுஸ்தானம் சொல்கிறோம்ல, அதனுடைய இடத்துக்கு போய் ஒடுங்கி நின்றுச்சு, காட்டி கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு பசியற்ற நிலை வந்துடும், உங்களுக்கு சாப்பாடு குறைஞ்சிரும். அது தெரிஞ்ச உடனே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க, நான் இன்ன நாள் இன்ன பொழுது சமாதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, குறிப்பறிந்து ஜெபிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கூட்டு ஜபத்தில் ஜெபிச்சாலும் சரி, தனியாக ஜபம் பண்ணாலும் சரி, குறிப்பறிந்து ஜெபிக்கணும். வித்தை வாங்கும்போது என்ன வேகம் இருந்ததோ, என்ன அக்கறை இருந்ததோ, கவனம் எந்த இடத்துல கரெக்டாக வச்சுருந்தோமோ அதே இது ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி தான் முத முத வித்தை வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க, அப்போ தான் சரியாக ஜபம் பண்ணுவீங்க. நான் வித்தை வாங்கி 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. நான் இன்றைக்கி தான் முதல் தடவையாக வித்தை வாங்கினேன், ஏன்னா அப்போ ஒரு வேகம் நமக்கு இருந்திருக்கும், இதை வாங்கிட்டேன்டா இதோட பிடிச்சி மேலே ஓடிடணும் அப்படின்னு நினச்ச எண்ணம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் அது மேலே அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும்.
அப்படிதான் சாமி கூட இருந்தவங்க எல்லாருமே பெரிய நிலைக்கு போனாங்க. நித்யானந்த பரமஹம்சர் 6 மாசம் தான், பெரிய வருடங்கள்லாம் கிடையாது அவருக்கு. 6 மாசம் சாமி சொல்லி இதாண்டா விஷயம் அவ்வளவுதான்டா அப்படின்னா 6 மாசம் அந்த இடத்த அப்படியே கரெக்டா பிடிச்சாரு. பெரிய வருடங்கள் 6 மாசம் அவருக்குரிய சித்தியெல்லாம் பெற்றாரு. ஒரு இடத்த போய் போனா சாமி சொன்னாரு, போனாரு, செட்டில் ஆனாரு. அவர் என்ன நினைச்சு வந்தாரோ, எதுக்காக வந்தாரோ, அவர் வேலையை அவர் முடிச்சிட்டார். அது மாதிரி நிறைய மாதவானந்தர், சங்கரானந்தர், இந்த மாதிரி நிறைய பேர் சாமியிலுடைய அந்த மாதிரி ஏன் நம்மளால ஆக முடியலன்றதுக்கான காரணங்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போனோம். ஞானியா இருந்து நம்ம எல்லாமே செய்யலாம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது திருவள்ளுவர் வாசிக்க நம்ம இருந்தாங்க. ஏன்னா தறி நெஞ்சுக்கிட்டே அவர் போய் சந்தையில போய் வித்துட்டு வருவாரு, குடும்பம் நடத்தினாங்க, அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவார், பண்டமாற்ற முறையில அதை சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்குல்ல. ஞானியா இருந்தா உடனே ஞானியாயிட்டா காடு கரையும் கண்டு ஓடிடுவோமா? அப்படிலாம் கிடையாது. எல்லாம் குடும்பத்தோட அப்படியே இருந்து வாழ்றதுதான், அதுக்குதானே எல்லாம் பிறந்து வந்திருக்கோம். ஏன்னா ஒரு நேரத்துல இது எல்லாமே காடு தான். அன்னைக்கு நாகரிக வாழ்க்கையெல்லாம் கட்டடம் அது இதுன்னு வந்துட்டதுனால நம்ம தவம் சொன்னாலே காட்டுக்கு ஓடிவோம், அங்க போயிடுவான், இங்க போயிடுவான்றோம். கட்டடம் வந்துட்டதுனால அதை நகரம்ன்றோம். இப்போ மறுபடியும் இது எல்லாமே பிரளயம் வந்து மாறிடுச்சு அப்படின்னா இது வெட்ட வெளி தான், ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போய் சும்மா சுடுகிற மாதிரி ஆகி கிடக்கும். அதனால குறிப்பறிந்து எல்லாரும் ஜெபிங்க. குறிப்பறிந்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்த குறுகிய காலத்திலே போய் அடைஞ்சிடலாம். அதை சொல்லிக்கிட்டு இந்த ஆலயம் வந்து இன்று வந்து திறந்திருக்க இந்த நேரம் வந்து சாமி சிவானந்த பரமஹம்சர்கிட்ட என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இது இன்னும் பல வித்யார்த்திகள் வந்து போகக்கூடிய நிலையமாக திருப்தி ஆகணும் அப்படின்றது தான். இப்போ இப்போ திருமலை வாயிலையும் ஒரு இது இருக்குது, அது வந்து சாமியினுடைய சிஷ்யை நீலம்மையார்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய ஆசிரமம், அதாவது ஆசிரமம் வச்சுருக்காங்க. அதனால் அது வந்து தனிப்பட்ட முறையில் இயங்கிட்டு இருக்கனால இந்த நிலையங்களில் வந்து விருத்தி ஆகணும். விருத்தி ஆகும் பொழுது நீங்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஜபிக்கும் பொழுது இது இன்னும் மேலும் 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 விருத்தியாகி அவங்களுக்கு வந்து நல்ல இந்த எப்படி நிலைய முன்னேற்றம் இருக்கோ அதே மாதிரி அவர்களுக்கும் உள்நிலை முன்னேற்றங்களையும் சாமி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் அது மனசுக்காரம். விஞ்ஞானத்தை பற்றியும் அருமையான பாலனை பேசினாரு, சாமியை பற்றியும் விஞ்ஞானத்தை பற்றியும் மெய்ஞானத்தை பற்றியும் அண்ணன் தாவண்ணா பேசினாங்க.